ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் உள்ளது. அங்குள்ள அவரது சிலைக்கு 13 கிலோ எடையுள்ள தங்க கிரீடம் மற்றும் கவசத்தை 2014 அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வழங்கினார். அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கவசம் மதுரை பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் லாக்கரில் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேவர் ஜெயந்தியின் பொருளாளராக இருப்பவர் வங்கியிலிருந்து கவசத்தை எடுத்து முத்துராமலிங்க தேவர் நினைவிட பொறுப்பாளர்களிடம் வழங்குவர். விழா முடிந்த பின்னர் மீண்டும் அந்த கவசம் லாக்கரில் வைக்கப்படும். வரும் அக்டோபர் 30 தேவர் குருஜி விழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தங்க கவசத்தை பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மதுரை பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் மனு அளித்துள்ளதால் இந்த விவகாரம் சூடுபிடித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் பலர் வங்கிக்கு சென்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன்தான் பொது ஆளுநர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என முறையிட்டுள்ளனர். இதை அறிந்த OPS தரப்பினரும் வங்கியில் மனு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். அதிமுக நிர்வாகிகள் நியமன வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் தங்க கவசம் பெறும் விவகாரத்திலும் மோதல் ஏற்படும் என்றே 2017 அதிமுக மற்றும் டிடிவி தினகரன் இடையே பிரச்சனை எழுந்தபோது மாவட்ட ஆட்சியரே தங்க கவசத்தை பெற்று மீண்டும் வங்கியில் ஒப்படைத்தார். எடப்பாடி பழனிசாமி செல்வம் இடையான பிரச்சனையில் முடிவு எட்டப்படாவிட்டால் இந்த ஆண்டும் மாவட்ட ஆட்சியரே அதிகாரத்தை கையில் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் தங்க கவசத்தை பெற்று தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்று அதிமுகவின் இரு அணிகளும் தீவிரமாக களமிறங்கியுள்ளன. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷ். இந்தியாவில் 5ஆம் தலைமுறை என்கின்ற 5G சேவை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் இந்தியாவில் அனைத்து பகுதிகளுக்கும் 5G சேவை சென்றடையும் என்று ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். டெல்லி பிரகதி மைதானத்தில் 6வது இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த மாநாட்டில் ஜியோ, ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த 5G தொடர்பு பிரதமர் மோடி ஆய்வு. அப்போது பிரதமர் மோடிக்கு 5G இணையத்தின் மாதிரி குறித்து ஜியோ நிறுவன தலைவர் ஆகாஷ் அம்பானி எடுத்துரைத்தார். பிரதமர் மோடி கண்ணாடியை அணிந்து 5G தொழில்நுட்பத்துடன் கூடிய சாதனங்களை கண்டுகளித்தார். எண்டு டு எண்டு 5G தொழில்நுட்பத்தின் உள்நாட்டு வளர்ச்சி புரிந்து நகர்ப்புற உள்ள இடைவெளியை குறைக்கவும் 5G எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து ஜியோ பொறியாளர்களின் குழு பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்தது. தொலைத்தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் தேவ்சிங் சவுகான் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தலைவர் முகேஷ் அம்பானி ஆகியோர் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தீபாவளிக்கு பிறகு முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, சைகர், ஹைதராபாத், லக்னோ, காந்திநகர், அகமதாபாத் மற்றும் ஜாம்நகரில் 5G சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவருடன் முப்பரிமாண தோற்று முறையில் பிரதமர் மோடி உரையாடினார்.